எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுந்தரி தாண்டா. அந்த சுந்தரியால தாண்டா என் வாழ்க்கை நாசமா போச்சு. ஹலோ ஏலே, நீ முருகன் எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, அவரு தோப்புல தனியா போயிட்டு இருக்காருல, போய் என்னன்னு பாரு. குழப்பே போச்சானே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோமோ. அண்ணே அண்ணே, என்ன பண்ற அண்ணே? அண்ணே அண்ணே கையாடுறா அண்ணே, அண்ணே புதுசா பாத்துருக்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறதா அத்தா சொன்னாங்க. யார் கொடுக்க போறா, என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கலாம் தான் கூப்பிட்டேன். நானும் அவங்களும் தான் மாமா போறோம். அப்படியா? தா இந்த கிளம்பிட்டோம், நேரா போய் அட்வான்ஸ் கொடுக்கறதுதான் பாக்கி. சரியாத்தா சரியாத்தா, நீயும் மாப்பிள்ளையும் கொடுக்க போறீங்களா? ஆமா மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்காதா. சொன்னா கேளுனே, பிரச்சனை ஆயிடும்னே, வேண்டாம்னே. அண்ணே அண்ணே அண்ணே, வேண்டாம்னே அண்ணே, சொல்றத கேளுனே, வேண்டாம்னே, போயிடலாம்னே அண்ணே. அண்ணே வாங்கே அண்ணே, அண்ணே நில்லுனே நில்லுனே அண்ணே, வேண்டாம்னே அண்ணே, சொன்னா கேளுனே, நில்லு அண்ணே நில்லுனே அண்ணே, அவசரப்படாதனே அண்ணே. சரி, உனக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்ப நீயும் மாப்பிள்ளையும் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு தொழில கை வச்சா நான் எங்க போவேன்? ஊருக்குள்ள மைக் செட் போடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி புட்டீங்களா? நீங்க சொன்னா ஊரே கேக்கும். பழனி போய் எங்கடா போய் நிப்பேன்? அதுவும் இல்லாம அண்ணே, எனக்கு இதை விட்டா வேற என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்றது ஆஃப் பண்றது மட்டும்தான். அதை தவிர ஒரு தொழிலும் கத்துக்கிறேனே அண்ணே. அண்ணே 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 அண்ணே, ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே. ஆவி இதுக்குதான் இம்புட்டு ஆவேசமா வந்தியா? ஐயோ, அவன் மட்டும் விழுந்துட்டு நம்ம மட்டும் நின்னுக்கிருந்தா தப்பா இருமே அண்ணே. அப்படியே நிக்கிறீங்க அண்ணே. அண்ணே உங்க காலை கொஞ்சம் காட்டுக்கணே, என்னையும் மன்னிச்சிருக்கணே. அண்ணே அண்ணே, இந்த ஊர் இல்லாம நான் என்ன பாடுபடுவனோ அதே மாதிரி இந்த பழனி மைக் செட் இல்லாம இந்த ஊர் என்ன பாடுபடும் உங்களுக்கு தெரியுமாண்ணே? ஆமாண்ணே, போன வாரம் நம்ம ராமு பெருசு மண்டே போட்டதுக்கு கமலஹாசன் பாட்டா போடுறாங்கண்ணே. அவர் ரஜினி ஃபேன். ரஜினி ஃபேன்? ஆமாண்ணே, அவர் ரஜினி ஃபேன். ஆமாண்ணே, வாய மூடுங்க. உசுரோட விட்டு வச்சிருக்கேன் பாரு, அதான் நான் பண்ற பெரிய தப்பு. அண்ணே அண்ணே, உங்க வாயெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. ஒரு கலைஞரை வாழ விடுங்க, பாட விடுங்க. இதுக்கு மேலே ஊருக்குள்ள மைக் செட் போடவில்லைன்னா
போட விடலன்னா இந்த ஊரை விட்டோ இந்த நாட்டை விட்டோ இல்ல இந்த உலகத்தை விட்டோ போற தவிர எனக்கு வேற வழி தெரியல. முதல்ல அத செய்ய செத்து தொலடா. நீ எல்லாம் பூமிக்கு பாரமா இருந்து என்ன பண்ண போற? இந்த மல்லிகைப்பூவை வச்சிட்டு போ. அதான் வச்சிருக்கிறேனே. அதெல்லாம் பத்தாது, சொன்னா கேளுடி. திரும்ப வச்சுக்க. எல்லாத்தையும் எனக்கே வச்சுட்ட. மாலினிக்கு கூட ரொம்ப முக்கியம் இப்ப. ஆமா, என்னடி புடவை இது? போ, போய் மேல போய் வேற புடவை கட்டிட்டு போவியா? டார்ச்சர் பண்ணாதாத்தா. இந்த புடவைக்கு என்ன குறைச்சல? சொல்றதத்தான் கொஞ்சம் கேள. போ, மேல போய் வேற புடவை கட்டிட்டு போ. சுந்தரி, அவங்க வெளியில நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நான் போகலண்டா விட்டுட்டு போயிடுவாங்க. சிரி 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 போ அத்தா. போ என்னாச்சு? பஞ்சர். பேசாம நீங்க ஒண்ணு பண்றீங்களா? இந்தாங்க கிருஷ்ணா பைக் சாவி, இதுல போயிட்டு வந்துடுறீங்களா? இந்தாங்க. ஆத்தா, இது பாரு. வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே மாப்பிள்ள தோலை இறுக்கமா புடிச்சுக்கணும். அப்புறம் கீழே விழாம இருக்கிறதுக்கு இடுப்பையும் புடிச்சுக்கணும், சரியா? ஏன் இடுப்பையா? வண்டியோட இடுப்ப அளப்பாரு. மாப்பிள்ளோட இடுப்ப புடிச்சுக்கணும்டி. சும்மா கம்முன்னு போன மண்டு இருக்க கூடாது. ஏதாச்சும் சுவாரஸ்யமா அதை இதாண்டு பேசி சிரிச்சுக்கிட்டே போகணும், சரியா? அப்படியே பேசாம போனமா வந்த மாண்டு இல்லாம போயிட்டு வரும்போது எங்க தாகமா இருக்கு, காபி கீப்பி ஏதாவது குடிப்போமா இல்ல சூசி கீசி ஏதாவது குடிப்போமான்னு கேக்கணும், சரியா? அப்படி கேட்டு கடைக்கு போன உடனே எதிரெதிர உட்காராம பக்கத்துல பக்கத்துல நெருக்கமா உட்காரணும். சரி சரி. அதான் உனக்கு எப்படி அத்தா இம்புட்டு அறிவு? எல்லாம் உங்க அப்பத்தா. நான் உன் வயசா இருக்கும் போது எனக்கு கொடுத்த பயிற்சி தான் பார்த்தேன். சுந்தரி, ஐயோ, அவங்க கூப்பிடுறாங்க, நான் போறேன். அடி சேத்த, இருடி, மிச்சத்தையும் கேட்டுட்டு போறேன். ஐயோ, விடாத, நான் போறேன். அட விடாத.
பெருசா வெக்காலியாத்தா, கேட்டது கிடைக்கலண்டா, கிடைச்சத வச்சு மனசு திருப்தி அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. இந்த நிமிஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்து வாழ முடியலனாலும் கை தொடுற தூரத்திலயாவது இருக்கணும். எனக்கு கை விட்டுறாத வெக்காலியாத்தா, உன்னையதான் நம்பி இருக்கேன். போச்சு போச்சு எல்லாம் போச்சு, சோழி சுத்தமா முடிஞ்சு போச்சு. ஏய் குமாரே வாடா, சுந்தரி சுத்தமா நம்ம சோழியை முடிச்சு விட்டாடா, முடிச்சு விட்டா. இனி அவ்வளவுதான்டா, இந்த ஊருக்குள்ள நம்ம பொழப்பு முடிஞ்சு போச்சு. நம்ம பருப்புலாம் இங்க வேவாது. கிளம்பு கிளம்பு, எல்லா பொருளையும் கடையில இருந்து காலி பண்ணுவோம். அம்புட்டி அள்ளிட்டு போக ஒரு டெம்போ சொல்லு. கிளம்பு கிளம்பு போ, ஒரு டெம்போ கூட்டு வா, பொருள் தூக்குவோம். அண்ணே நீ சொல்றதுக்கு முன்னாடி பொருள் எல்லாத்தையும் வேற ஒருத்தன் டெம்போ வச்சு தூக்கிட்டு இருக்கானே. என்னடா சொல்ற? ஆமா அண்ணே, எவனோ ஒருத்தன் பொருள் எல்லாத்தையும் வேன வச்சு ஏத்துக்கிட்டு இருக்கானே. வானே, எதை சொல்ல வந்தா எதோ சொல்லி பணாத்துக்கிட்டு இருக்க. வானே வாடா. யாராவது வானே சொல்ற உள்ளே ஏத்து கட்டாம நீ பாட்டுக்கு சுத்திட்டு திர. அண்ணே கொஞ்ச நாளா பொழப்பே சரியில்லை. அதே அதான் உங்க அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் தூக்க சொல்லிட்டாப்ல. என்ன விசேஷம் வந்தாலும் யாரோ புதுசா கிருஷ்ணான் ஒரு பையலாம், அவன் மைக் செட்டு போட ஆரம்பிச்சிருக்கானா. இந்த ஊரு முழுக்க எல்லா ஃபங்க்ஷனும் அவனுக்கு தான் புக்காயிருக்கு. சரி, உன்ட்ட மைக் செட் சும்மா தானே இருக்கு? அதான் முதலாளி எடுத்துட்டு வர சொன்னாரு, அவங்கிட்ட கொடுத்துருவாரு, இனி அவன் தான் பாத்துக்குவான். நீ கிளம்புடா. அண்ணே கொடுக்க வேண்டிய காசுக்கு மொத்த மைச்சட்டி ஏத்திட்டா, நான் என்னென்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், முதலாளி கிட்ட பேசு. ஏடா நீங்க கடனை திருப்பி கொடுக்காம இருந்தா உங்க பொருளை தூக்காம கொஞ்சிக்கிட்ட இருப்பாங்க. என்ன பழனி அண்ணே, அண்ணே பாருங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்க சொல்லுண்ண. நீ கடை வாடக ரெண்டு மாசமா கொடுக்கல, ஏற்கனவே கொடுத்த அட்வான்ஸ் இப்போவும் அப்பவுமா கழிச்சு விட்ட. அட்வான்ஸ்ல இப்போ 1 ரூபாய் கூட பாக்கி கிடையாது. நானே பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையை காலி பண்ணிக்கலாம்னு சொல்லலாம்னு வந்தேன். யாரோ பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறது எனக்கு நல்லதா போச்சு. பொருள் எல்லாம் காலி பண்ணதுக்கு அப்புறம் வெறும் கடையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? முதல்ல கிளம்பு கிளம்பு, கடைய போட்டணும். கோயில்ல ஆத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பிள்ளைய அநியாயமா நடுத்தூர்ல நிக்க வைப்பேன்னு சபதம் போட்டால, நீ நல்லா இருந்துருவியா? ஓ, அந்த புள்ள காலில் உளுந்து புண்ணியத்தை தேடு, பண்ண பாவமாது குறையட்டு. ஓங்கடா சாதாதுப்பா. அண்ணே ஏறு ஏறு அண்ணே. அண்ணே கிளம்புங்கப்பா கிளம்புங்க. அண்ணே இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே அண்ணே வேண்டாம் அண்ணே, பொருள் போதுன்னு கிருஷ்ணாடா குமாரே, போட கிருஷ்ணாடா குமார். அண்ணே ஜானகி, 150-250 கூட்டினா 500 போட்டிருக்க. 150-250 கூட்டினா 500 வந்து கதா. எப்படி வரும்? 250-50 கூட்டிங்கன்னா 300, அப்பாலிக்கா ஒரு 100. ஐயோ ஆமாங்கண்ணு, 400 தான் வந்துக்குது. ஐயோ
உனக்கு எத்தனை தடவை கணக்கு சொல்லி தரேன், எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா கணக்கு போடுற. நீ எப்படிதான் சமாளிக்கிறியோ இவ்வளவு கணக்க. ஐயோ எனக்கு என்ன கண்ணு, நீ இருக்க சொல்ல நான் என்னத்துக்கு கவலை பண்ணோம் சொல்லு. அல்லா கணக்கு வழக்கையும் பாக்கத்தான் என் வீட்டு மகாராணி நீ கீரிய. அப்புறம் என்ன கண்ணு, என் செல்லம் இந்தா இந்த வீடுதான். உள்ளதா இருப்பாக, வாங்க போலாம். அக்கா அக்கா யாரு என்ன உனா என்ன ஜானகி, நீ அதுக்குள்ள மறந்துட்ட. இந்த அக்கா தானே நேத்து ஒரு பாட்டியோட வந்து வீடு பார்த்துட்டு நாளைக்கு அட்வான்ஸோட வரேன்னு சொன்னாங்க. ஓ ஆமா ஆமா, வா வா வா. அது சரிதான், வீட்டுக்கார இட்டுக்குன்னு வர சொன்னா வேற யாரையா இட்டுன்னு வந்து நிக்கிறிய? இவர் தான்க்கா என் வீட்டுக்காரரு. சும்மா சொன்னிய சோக்கா, வட்டிக்கு ஆசைப்பட்டுக்குனா முதலுக்கே கேடு நானா. நீ இட்டுன்னு வரதா இட்டுன்னு வரிய, எவனையாவது மூஞ்ச பார்த்து இட்டுன்னு வர தேவல. இவன் மூஞ்சியும் வா மூஞ்சியும் பக்கத்துல வச்சா எங்கயாச்சும் ஒட்டுதானு பாத்தியா? என்னட போய் சொல்றியா நீ? போ போயே உன் வீட்டுக்காரனை இட்டுன்னு வா போ. ஐயோ அக்கா, வெக்காளி அத்த மேல சத்தியமா, இவங்கதான் என் வீட்டுக்காரரு. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுனுக்குது, நீ பாட்டுன்னு கம்முனுக்குற? ஆமாவா, நம்பலாமா வேணாவா? எங்க நீங்க நம்ம கல்யாண போட்டோ வச்சிருக்கீங்கல, அத கொஞ்சம் எடுத்து காட்டுங்க உங்க போன்ல இருந்து. என்கிட்ட அதெல்லாம் இல்ல, அது டெலீட் ஆயிடுச்சு. தவரே, நீ ஒரிஜினல் வீட்டுக்காரனை இட்டு வந்தாதா ஊடு விடுறேன்னு சொன்ன வாஸ்தவம் தான். அதுக்காக நீ எவனையோ ஒருத்தனை இட்டு வந்துட்டு இவன் தான் வீட்டுக்காரன்னு சொன்னா நான் என்னன்னு நம்புறது சொல்லு. ஐயோ அக்கா, சத்தியமா இவங்க தான் என் வீட்டுக்காரரு. இவங்களும் நாங்களும் பக்கத்து பக்கத்து ஊரு. இவங்க அக்கா வீட்டுக்காரவங்க தான் என் அம்மாக்கு தம்பி மாட்டுக்க. அவங்க சொன்னாங்கண்டுதான் இவங்க என்ன கட்டிக்கிட்டாங்க. ஓ, இந்த ஊருக்குள்ள இந்த உறவு மர உட்டு போட கூடாதுன்னு? ஆமாங்கா. ஆஹா, ஜானு எனக்கு என்னமோ இந்த அக்காவை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல. சர்தா, யா வீட்டு மகாலட்சுமியே சொல்லிடுச்சு, அப்புறம் என்னத்துக்கு குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணிக்கினு? சரி, அட்வான்ஸ் துட்டெல்லாம் கொண்டாந்துருக்கியா? கொண்டாந்துருக்கேங்கா. இந்தாங்கா. அட, நான் யாங்க இல்ல குத்துனுக்குற? இந்த பார், இங்க இருது பார், என் வீட்டு மகாலட்சுமி அது கையில குடு. நீங்க குடுங்க. இந்தம்மா. என்னக்கா இம்பிட்டு பெரிய தொகைய பச்சை புள்ள கையில குடுத்து பத்திரமா வைக்க சொல்றீங்க, அதுக்கு என்ன தெரியும்? அவளை பத்தி என்ன நினைச்சுனுக்குற நீ? அவ இந்த வீட்டு மகாராணி. நான் இந்த நிமிஷமே பூட்டனா கூட அவ வாழ்க்கை முழுசும் தேவையான மொத்த துட்டையும் சேர்த்து வச்சுக்கிறேன். சாவர வரைக்கும் அவ மகாராணியாவே இருப்பா. இந்த பார்க்கண்ணு, பொம்பளைங்க அனாதையா கூட இருந்துடலாம், ஆனா அறிவில்லாம இருந்துடக்கூடாது. என்ன புரியுதா? தம்பி நில்லு, நான் அப்படியே போயினாகிற ஊட்ட பார்க்க வேணாமா? சுந்தரிக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். வரேங்கா. நில்லு நில்லு. ஆமா,
இன்னா சொக்கு பொடி போட்டு உன் புருஷன் அப்படி கைக்குள்ள வச்சுன்னு ஏன்கா? இல்ல அது எந்த கடையில கிடைக்கும் சொன்னா நானும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்க வேண்டிக்கிது. ஏன்கா அப்படி கேக்குறீங்க? இல்ல கண்ணே, ராணி மாதிரி பொண்டாட்டி இருக்க சொல்லவே இவனுங்க குச்சுக்குன்னு வந்து பண்ற அலப்பறக்கீத. ஐயோ அம்மா, அப்படி பண்ணுவானுங்க, அதுவும் பத்தாதுன்னு சைட்ல ஒண்ணு வச்சுக்கினு வேற ஓட்டிக்கினு இருப்பானுங்க. ஆனா நீ நான் சொல்லுகிறேன்னு தப்பா எடுத்துக்காத, பாக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கோடி மாதிரிதான் கிற. ஆனா நீ இன்னும் சொன்னாலும் என்னைய தவிர்த்து வேற ஒரு பொம்பளைய ஹேர் எடுத்து கூட பாக்க மாட்டாங்க.